சத்குருவே சரணம், இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா இந்த பதிவு உனக்கானது சாமி. நீ தினமும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கல, அதுக்காக நான் பதில் சொல்ல வந்திருக்கேன். இந்த பதிவில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்காக நான் சொன்ன வார்த்தைகள். சில நேரம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணம் இல்லாமல் இருக்கலாம், மனசில் நிறைவாக இருக்கிற மாதிரி உணர முடியும். அது உன்னோட வாழ்க்கையை உனக்காக வாழும்போது நீயே உணர்வ சாமி. இப்போ சொல்லு, நிம்மதி எங்கே இருக்குன்னு. உன்னோட துன்பங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடிய போகுது சாமி. எந்த ஒரு சூழ்நிலும் இந்த மாதிரி செயல்களை உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாளும் செய்யாத சாமி. என்ன தெரியுமா சாமி, அடக்கம் இல்லாமல் தான் அப்படிங்கிற கர்வத்தோட அகம்பாவத்தோடு உன்னை விட ஏழையாக இருக்கவங்களை பார்க்குறது, பொய்ய உண்மை மாதிரி பேசுறது, மற்றவங்களை ஏமாற்றி வாழ்கிறது, எந்த நேரமும் தீய விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, யாரையும் மதிக்காமல் நான் சொல்கிறது தான் சரின்னு இருக்கிறது, உண்மை என்னன்னு தெரியாமல் அடுத்தவங்களை தப்பாக பேசுறது, ஒருத்தவங்க பற்றி அவங்க முன்னாடி சீரும் சிறப்புமாக பேசிட்டு அவங்களுக்கு பின்னாடி புறம் பேசுறது, இந்த செயல்களை தான் உன்னோட வாழ்க்கையில் எப்பவும் செய்யாதுன்னு நான் சொல்கிறேன் சாமி. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காச்சும் இந்த மாதிரி நீ செஞ்சிருந்தா அவங்கக்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுரு சாமி. இதை மனசில் எப்பவும் நினச்சி ஒழுக்கமாக வாழ்கிறவனுக்கு வாழ்க்கையில் அவனோட கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலுமே அதில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் சாமி. எதுக்கும் கவலைப்படாத, உன்னை சூழ்ந்து இருக்க இருள என்னோட அருளால் அழிச்சு உன்னோட வாழ்க்கையில் வெற்றி அடைய நான் செய்வேன் சாமி. எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் சாமி. இப்போ உன்னோட மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். எதுக்கும் கவலைப்படாத, எதை நினச்சும் வருத்தப்படாத, உன்னோட எல்லா இன்னல்களும் ஒவ்வொன்றா மறைஞ்சு போகும் சாமி. உன்னோட லட்சியத்தை கூடிய விரைவில் நீ அடைவ. என்னோட ஆசீர்வாதம் எப்போதுமே உன் கூட உனக்கு துணையாக இருக்கும் சாமி. எல்லா சுப காரியங்களும் நடக்கும். நான் இருக்க உன் கூட எப்பவும் உனக்காக நான் இருப்பேன். விடியலும் தேடலும் இப்போதே வரணும்னு நாம் நம்ம பாதையில் பயணிக்க முடியாது சாமி. அப்படி பயணித்தா விடையெல்லாம் புதிராக தான் அமையும். உன்னோட வாழ்க்கை தேடலுக்காகவும் விடியலுக்காகவும் காரணத்தை தேடாத சாமி. அதோட தன்மை என்னன்னு உணர முயற்சி செய். உன்னோட வாழ்க்கையில் கடவுள் உனக்கு என்ன கொடுக்குறாருன்னு உன்னால் உணர முடியும் சாமி. ஒரு பாத்திரத்தில் நிறையிற வரைக்கும் தண்ணீரை ஊற்றிக்கலாம், அதுக்கு மேலே ஊற்றுனா அது வீணாக தான் போகும். ஏன் சாமி, நான் சொல்கிறது சரிதானே சாமி? அதே மாதிரி தான் வாழ்க்கை பயணத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உங்கூட உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன் சாமி. எதுக்கும் பயப்பட அவசியமே இல்லை. உங்கூட உன்னோட சத்குருப்பா நான் இருக்கனால எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்க விடாமல் நான் பார்த்துப்பேன் சாமி. தைரியமாக இரு, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் சாமி. நான் நடத்தி காட்டுவேன், கவலையே விடு, சந்தோஷமாயிரு.